வேதாகம பாடங்கள் தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் பனிரெண்டு தலைப்பு புது சிருஷ்டியின் விவாகம் மற்றும் சாக்கியங்களும் கடமைகளும் தக்கம் 660 முதல் 664 வரை புது சிருஷ்டிகளின் தீர்மானம் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். இருந்த போதிலும் திருமண ஒப்பந்தத்திற்குள் நுழைந்த பின்னர் வருந்துவது காலம் கடந்ததாக இருக்கும். இப்பொழுது அவளுக்கு அல்லது அவனுக்கு இயன்றவரை திருமண உடன்படிக்கையை தேவ வசனத்தின் பிரகாரம் அதன் நோக்கத்தின் பிரகாரம் துல்லியமாக நிறைவேற்றுவதை தவிர தேவ பிள்ளைக்கு வேறு வழி இல்லை. இரண்டு பேருமே புது சிருஷ்டிகளாக இருக்கும் பட்சத்தில் இருவரும் இணைந்து சரியான ஒன்றாக இருந்தால் வீட்டை குறித்த சரியான ஒழுங்குகளையும் முறைமைகளையும் பற்றி தீர்மானிப்பதற்கு இரண்டு பக்கத்தில் உள்ளவர்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. எனினும் இருவரின் இயற்கையான மனப்பக்குவமும் விருப்பங்களும் கவனமாக கவனிக்கப்பட வேண்டும். உண்மையான கிறிஸ்தவ புருஷன் கிறிஸ்துவின் சிந்தை உடையவனாக இருக்கின்றபடியினால் தன்னுடைய மனைவியை நேசிப்பான். அவளை அன்போடு பாதுகாக்கவும் அவள் மேல் அக்கறை செலுத்தவும் அவன் உடன்படிக்கை செய்ததை நினைவு கூறுவான். மேலும் அவளுடைய சரீர தேவைகளை பூர்த்தி செய்வது மாத்திரமன்று அவளுடைய இருதய வாஞ்சைகளையும் உணர்வுகளையும் பாதுகாக்க உடன்படிக்கை செய்து கொண்டதையும் நினைவு கூறுவான். இப்படிப்பட்ட ஒரு புருஷன் உணவு உடை உறைவிடம் ஆகிய தேவைகளை அளித்ததன் மூலம் தன்னுடைய கடமைகளை செய்துவிட்டான் என்று உணரமாட்டான். ஆனால் அவளுடைய மனம் பண்பு ஆவிக்குரிய நலன்களையும் கவனிப்பதற்கு தனக்கு கடமை உண்டு என்பதை உணருவான். மேலும் அவளுடைய நேரம் முழுவதும் வீட்டின் காரியங்களையும் தேவைகளையும் கவனிப்பதில் இருந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுவான். தன்னால் இயன்றவரை அவளுடைய மனதும் இருதயமும் வளர்ச்சி பெற முயற்சிப்பதுடன் தன்னுடைய தலைமையை குடும்பத்தில் அதன் காரியங்களை ஒழுங்குபடுத்த உபயோகிப்பதினால் அவளுக்கு ஆவிக்குரிய ஐக்கியம் கொள்ளவும் சத்தியத்தை படிப்பதற்கும் அவகாசம் பெறவும் முயற்சி செய்வான். இப்படி இருக்கிற ஒரு புருஷன் மானிட குடும்பத்தில் உள்ள மற்றவர்களைப் போலவே தனக்குள்ளும் தன்னுடைய அழிவுக்குரிய சரீரத்தில் அதிகபட்சமோ குறைந்தபட்சமோ சுயநலம் பாதித்து இருக்கிறது என்பதை மறக்க மாட்டான். மேலும் அவன் ஒரு புது சிருஷ்டியாக இருப்பதினால் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை மற்றவர்களுக்கு மாத்திரமல்ல, விசேஷமாக தன்னுடைய மாம்சத்தில் மாம்சமும் எலும்பில் எலும்புமாய் இருக்கிற தன்னுடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் கஷ்டத்தையோ தீங்கையோ விளைவிக்காதபடிக்கு கவனமாக பார்த்துக் கொள்ளுவான். எனவே குடும்பத்தில் தலைமை ஸ்தானம் அதற்கு கீழாக இருப்பவர்களுக்கு வழிநடத்துதல் ஆலோசனை கூறுதல் போன்ற நலன்களை வழங்குவதிலும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதிலும் உபயோகப்படுத்தப்படும் போது அது எதேச்சதிகாரம் என்பதிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறது. இப்படியாக இருக்கும் புருஷனில் உள்ள அன்பு தன்னுடைய மனைவியின் விருப்பு வெறுப்புகளையும் அவளுடைய சரியான யோசனைகளையும் உதறி தள்ளாது. ஆவம் ஒரு பூரண மனிதனுக்குரிய எல்லா பண்புகளையும் உடையவனாக இருந்தான் என்பதையும் ஏவாளின் பிரிவு இந்த பண்புகளில் சில பிரிந்துவிட்டது என்பதை குறிக்கிறது என்பதையும் அவன் அறிவான். மேலும் திவ்ய ஏற்பாட்டின்படி மனபலம் சரீரபலம் அவனுக்குள் இருந்தது என்பதையும் அது புருஷனை குடும்பத்தின் தலைவன் ஆக்குகிறது என்பதை அவன் அறிந்திருந்தாலும் ஸ்திரீக்கு சில விசேஷ குணங்கள் உண்டு என்பதையும் அவன் அறிவான். அன்பின் ஆவியை சேர்ந்த தாழ்மை என்ற குணம் பெண்களுக்கு சிருஷ்டிகர் அருளி செய்திருக்கிற விசேஷித்த பண்பு ஆகும். மேலும் இயற்கையாகவே பெண்களுக்கு இருக்கும் மற்ற பண்புகளினால் தலையாகிய தன்னுடைய இருதய பண்புகள் நிரப்பப்பட வேண்டும் என்பதை அவன் அறிவான். ஆகவே அவனுக்கு இருக்கும் தெளிந்த புத்தியின் அளவின்படி அவனுடைய மனைவியின் உதவியையும் அவளுடைய ஒத்துழைப்பையும் அவளுடைய கருத்துக்களையும் அவளுடைய அனுதாபத்தையும் அவளுடைய அன்பையும் விரும்புவான். அதை உயர்வாக எண்ணுவான். மனைவியின் யோசனையை பெறுவது என்பது எல்லா விஷயங்களிலும் அவளுடைய கருத்துக்கு கீழ்ப்படிவது என்று அர்த்தமாகாது. புருஷன் தன்னுடைய மனைவியின் உணர்வுகளுக்கு சரியான நியாயமான அனுதாபத்துடன் அர்த்தம் கொடுக்கும்படியாக அவைகளை தீர்மானிப்பது நிதானிப்பது அவனது கடமையாகும். தலைமை பொறுப்பு புருஷனிலேயே உள்ளது. அதை அவன் தவிர்க்க கூடாது. அது திவ்ய ஏற்பாடாகும். அவனுடைய உக்கிரானத்துவத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஏற்ற காலத்தில் அதற்கு கணக்கு கொடுக்கும்படியாக அவன் அழைக்கப்படுவான். அதே போன்று புது சிருஷ்டியாக இருக்கிற மனைவி ஆண்டவருக்குள்ளாக திருமணம் செய்து கொண்டிருப்பவன் சரியானபடி யோசனையை உபயோகப்படுத்தியவன்
நல்ல துணையாக இருக்கிறபடியினால் அவர் தன்னுடைய மாம்சீக கடமைகளையும் பொறுப்புகளையும் சாத்தியங்களையும் உணர்வதில் சிறிதளவு கஷ்டம் மாத்திரம் உள்ளவளாக இருப்பாள். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள் என்று அப்போஸ்தலர் கூறுகிறார். மனைவி புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைவுபட்டு இருக்கிறாள் என்று மற்றவர்கள் குற்றம் கூறும் வரை அவள் காத்திருக்க கூடாது. மாத்திரமல்ல, திருமண உடன்படிக்கையின்படியும் ஒரு மனைவியுடைய கடமைகளை பற்றி வேதாகமம் விளக்கமாக கூறியிருப்பதின்படியும் அவள் தன்னை தனக்குள்ள மரியாதையுடன் அவள் நடத்தவில்லை என்று புருஷன் சுட்டிக்காட்டும் நேரம் வரை அவள் காத்திருக்க கூடாது. இதற்கு மாறாக ஒரு மனைவியும் கடமைகளும் பொறுப்புகளும் என்ன என்பதை காண தன்னை சுற்றி பார்க்கும் போது அவன் தன் புருஷனுக்கு பயபக்தியாய் இருப்பதை பார்க்க கடவுள். இதற்கு குறைவானது எதுவும் வேதாகமத்தின்படியான திருமண உறுதிமொழியின் அர்த்தமாகாது. உலகத்தின்படியாகவும் மனுஷீக கருத்துகளின் படியாகவும் அது எப்படிப்பட்ட அர்த்தமுடையதாக இருந்தாலும் சரியானது அல்ல என்பதை பார்க்க கடவுள். புருஷனுக்கு பயபக்தியாய் இருப்பது என்பது அதிக அர்த்தமுடையதாக இருக்கிறது. அது வாழ்வின் எல்லா காரியங்களுக்குள்ளும் வருகிறது. மேலும் குடும்பத்தையும் அதன் நலன்களையும் பற்றிய ஒவ்வொரு செய்கைகளையும் வார்த்தைகளையும் சிந்தனைகளையும் தொடுவதுடன் அதை ஆக்கப்பூர்வம் ஆக்குகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு இதே விஷயத்திற்கு நம்முடைய கவனத்தை ஈர்த்து கிட்டத்தட்ட இதே அர்த்தத்தில் இப்படியாக கூறுகிறார். அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுள். அதுவே தேவனுடைய பார்வையில் ஏற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தப்படியே சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். 1 பேதுரு 3:1-6 தன்னுடைய மனைவியை கனம் பண்ணுகிறவன் தன்னை கனம் பண்ணுகிறான். அதே போன்று புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்கிறவள் தன்னை கனம் பண்ணுகிறாள். ஆனால் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருப்பது அவனை வீட்டின் ஆண்டவனாக அல்லது எஜமானாக அல்லது தலைவனாக எண்ணி பயபக்தியாய் இருப்பது அடிமைத்தனமாகாது. ஏனெனில் சபை ஆண்டவரிடத்தில் ஒரு அடிமையின் ஸ்தானத்தில் இல்லை, ஒரு அடிமைத்தன பயத்தை காட்டவில்லை. ஆனால் ஓர் அன்பின் ஓர் அர்ப்பணிப்பின் பயபக்தியை காட்டுகிறது. இது உதாரணமாக இருக்கிறது. இப்படி புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருப்பது மனைவி தன்னுடைய யோசனையை பயன்படுத்தி அதன்படியாக தனது சோதனைகள் அல்லது கஷ்டங்கள் அல்லது பாரங்கள் போன்றவற்றை புருஷனுடைய கவனத்திற்கு கொண்டு வரக்கூடாது என்று குறிப்பிடாமல் அவளுடைய கருத்துக்களை அவளுடைய நம்பிக்கைகளை வாழ்க்கைகளை வெளிப்படுத்துவது ஒரு அதிகார தோரணையில் இல்லாமல் விட்டுக் கொடுக்கும் பாவனையில் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. இப்படி செய்வதனால் தன்னுடைய புருஷனுடைய தலைமையை ஏற்றுக் கொள்ளுகிறதாயும் இருவருக்கும் பொதுவான நலன்களை பற்றிய தன்னுடைய சிந்தனைகளை தெரியப்படுத்திய பின்னர் அவனுடைய தீர்மானங்களோடு திருப்தி அடையவும் சந்தோஷமாய் இருக்கவும் நாட வேண்டும். புருஷன் தன்னிடத்தில் ஒப்படைக்கும் வீட்டு காரியங்களை நிர்வகிப்பதில் அவ்வளவு ஞானமும் கவனிப்பும் உள்ளவளாக இருக்க வேண்டும். அதன் மூலம் அவன் நம்பிக்கையை அதிகமாக பெறவும் சிறிய அல்லது பெரிய வீடாக இருந்தாலும் அவனுடைய துணையாக நின்று துணைவி செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகளை வீட்டில் நிறைவேற்ற முடியும். அவள் ஒரு உதவியாளாக இருக்கிறாள் என்ற சிந்தனையும் தன்னுடைய புருஷனின் நன்மதிப்புகளை நன்மதிப்புக்கான வாஞ்சையும் சபை தனது ஆண்டவருக்கு காட்ட வேண்டிய உண்மையை குறித்தும் அவருடைய நன்மதிப்பை பெறும்படியான வாஞ்சையை குறித்தும் அப்போஸ்தலர் கூறும் யோசனையோடு மிகவும் ஒத்திருப்பதை காணலாம். ஆனால் சபையில் இருப்பதை போன்றே தலையாயிருக்கிற ஆண்டவரை பாராமல் சபையின் வேலைகள் அதன் நலன்களை பொறுத்த வகையில் எந்த ஆவியாவது ஆண்டவரை ஒதுக்கி வைப்பது ஒரு பெரிய குற்றமாய் இருப்பது போன்றே மனைவியும் தன்னுடைய உடன்படிக்கையை மீறுகிற வண்ணமாக பூலோக காரியங்களை நடத்த முயற்சிப்பாள் என்றால் எந்த அளவிலாவது அவள் குடும்பத்தின் தலைவர் என்கிற உறுதிமொழியை மீறி அவரை ஒதுக்கி வைப்பதும் ஒரு பெரிய குற்றமாக இருக்கும். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 664 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.